காய்ஸ் என்னென்ன ஸ்டார்டிங்லேயே ஸ்லைம் செஞ்சே தான் வச்சுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நிறையா ஸ்லைம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி ஸ்லைம் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பத்தாதுக்கு இதில் வேறு வச்சுருக்கேன். ஸோ இதில் அப்புறம் வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் இது எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லைம் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செஞ்சேன், நான் தான் வந்து இதை அப்படியே உள்ளாரே வச்சுட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைம் எடுப்போம். இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளஃபி ஸ்லைம், இது கடைசியாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் கலர் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளிட்டர் போட்டு செம்மையாக செஞ்சது, எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்லைம் இது. ஆனால் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன், கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து அதில் போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருக்குன்றது என்னோடய ஈவினிங் வாக்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னோடய சாட்டர்டே ஒரு பிளாக், அந்த மாதிரி பிளாக்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் இது நெக்ஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனி ஸ்லைமு, இது வந்து ஸ்மெல் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஸ்லைம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நான் கொஞ்சோண்டு தான் ஸ்லைம் எடுக்க போகிறேன். ஓகே, ஸ்மெல்லு மட்டும்தான் நல்லா அடிக்கிறது போல், அதாவது ஸ்மெல்லு மட்டும்தான் ஸ்மெல்னா பேக் ஸ்மெல், அதாவது அந்த ஸ்லைம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல் ஸ்மெல்லு. ஆனால் ஸ்மெல் ஸ்லைம் கெட்டு போயிடுச்சேன்னு தெரியல, அந்த ஸ்மெல் மட்டும்தான் அடிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்லைம் வந்து என்னால் வந்து ஃபுல்லாக தான் நான் வந்து பண்ண போகல, ஃபுல்லாக போட போகிறதில்லை, கொஞ்சம் தான் போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ நான் உங்களுக்கு முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். மத் ஸ்லைம் மாதிரியுமே திடீர்னு மாறிடும். ஸோ அதனால் இந்த ஸ்லைம் பற்றி சொல்லவே முடியாது, திடீர்னு திடீர்னு மாறுற ஸ்லைம். ஸோ இந்த ஸ்லைம் நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாமா? இல்லை வேணும் கொஞ்சோண்டே போடுறோம். ஓகேவா? கொஞ்சம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ஸ்லைம் எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வெளில எடுக்க போகிறதில்ல, அப்படியே எடுத்து நான் போட போகிறேன். இது போல் நானே விளையாடலன்னு சொல்லணும்னா, ஏன்னா வந்து இது வந்து சர்ஃபேஸில் போட்டாலே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தான் வந்து நானே ஒன்று விளையாடல. ஸோ நான் அதனால் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டுடலாம் வந்தாரேன். ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் மிக்ஸ் தானே பண்ண போகிறோம், இந்த ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே உள்ள வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது, ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ஸ்லைமு, கிளாஸ் கலர் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி செஞ்சுது. ஸோ இந்த ஸ்லைம் வெளில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருவோம். இல்லை கீழே கையே வைக்கக்கூடாதுன்னு பார்த்தா கை வைக்கிற மாதிரியே வரும். ஸோ ரெண்டு ஸ்டிக்கை வந்து உள்ளார போட்டு வச்சிட்டேன், அதாவது ரெண்டு யூசிங் மெட்டீரியல்ஸை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைம், நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்லைம். இந்த ஸ்லைமே சொல்லணும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும் இந்த ஸ்லைமு. ஸோ இந்த ஸ்லைம் நான் ஃபுல்லாக போட்டுடுறேன், எல்லா ஸ்லைமுமே நான் ஃபுல்லாக தான் போடுறேன். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லைம் மட்டும்தான் கொஞ்சோண்டு போட்டிருந்தேன். ஸோ இதோட ஸ்மெல்லுமே செம்மையாக இருக்கும், இது மாதிரி பூமர் ஸ்மெல் எடுக்கும். ஆனால் பூமர் ஸ்லைம் இல்லை, இது நார்மல் ஸ்லைம் தான். ஆனால் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பூமர் இதில் எடுக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சானிடைசர் பார்த்தீங்களா, அது இப்போ தான் இன்றைக்கி தான் ரீசெண்டாக தான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ நான் கையை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன், யூஸ் பண்ணுற மாதிரியே வருது. ஓகேவா? இப்போ வந்து எல்லா ஸ்லைமும் போட்டேன்னு நினைக்கிறேன், திட்டத்தட்ட என்ட்டு இருக்க எல்லா ஸ்லைமும் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 2-3 ஸ்லைம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் கலருக்குள்ளே இருக்க ஸ்லைம் தான். இது வந்து மாதிரி ஹோம்மேட் கலர் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி செஞ்ச ஸ்லைம். ஸோ வெளில எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒன்னொரு பாய்ஸ் ஒன்று வந்து ஒரு வேசன் டப்பாவில் கோலமாக யூஸ் பண்ணவே பண்ணது, அது வந்து நான் அதுக்கு அதுவும் கொஞ்சம் போட்டுட்டேன். ஓகேவா? போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸாக போடுறதுக்கு. ஸோ அந்த வீடியோவுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க மோஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்லைம் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா சொல்லுங்கள், ஏன்னா ஸ்லைம் வீடியோஸ்லாம் அவ்வளோ வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான். ஓகேவா? இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி ஹோம்மேட் ஸ்லைமு, இது வந்து வெளில எடுத்து திரும்பி போராட்ஸ் போட்டு திரும்பி ரியூஸ் பண்ணி எல்லாம் வேணாம். ஸோ அதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் வந்து நீங்கள் வந்து போராக்ஸ் போட்டு திரும்பி அதை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்லைமு, அடுத்த ஸ்லைம் இதே ஸ்லைம் தான்.
ஸோ இந்த ரெண்டு ஸ்லைமுமே ஸ்மெல் அடிக்குதான்னு கேட்டால் கன்ஃபார்ம் அடிக்குங்க, எந்த ஸ்லைமுமே ஸ்மெல் அடிக்காமல் இருக்காது. ஸோ அடுத்து இந்த ஸ்லைமு, இந்த ஸ்லைமுமே அந்த ப்ளூ கலரில் ஒரு பெயிண்ட்டை பலர்ந்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லைமோட உன்னர் பார்ட் தான் இது. சேம் அதே ஸ்லைம் தான், ஆனால் இது தனியாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது மட்டும் அதை மட்டும் தனியாக போட்டுச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து திட்டத்தட்ட எல்லா ஸ்லைமுமே நான் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ண பாருங்கள் என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு, நீங்களும் பாருங்கள் நானும் பார்க்குறேன். ஓகேவா, நான் வந்து இப்போ ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், நான் கை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது, கை யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஒட்டும். ஸோ அதனாலே வந்து நான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அவ்வளோதான் மிக்ஸ் ஆகிடுச்சு சொல்லணும், கொஞ்சம் நான் போராக்ஸ் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஹோம்மேட் ஸ்லைம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ரெண்டு ஹோம்மேட் ஸ்லைமுமே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, அது கெட்டு போயிடுச்சோன்னு தெரியல, நேற்றோ முன்னாடிச்சோ அந்த மாதிரி எடுத்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக கெட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ அது இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை வச்சு விளையாண்டுட்டு அப்புறமேட்டுக்கு அதை நம்ம போகலாம். இது பாருங்கள், கையில் இருக்கிறது வந்து அதுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. ஓகே, ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கையில் மிக்ஸ் பண்ண அனுப்போம். இதோட சவுண்ட் எஃபெக்ட் கேளுங்க. ஆக்சுவலி எனக்கே இப்போ தான் தெரியுது, எனக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கேட்க முடியுது அதில். ஆக்சுவலி நானே வந்து இன்றைக்கி தான் கேட்டு பார்த்தேன், கேக்கு சாரி வைஸ் கேட்குது அது. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து நான் வந்து கையில் கொஞ்சம் ஒட்டுது, அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது கையில் ஒட்டினா. ஸோ வந்து கையில் போராக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வெள்ளெடுப்போம். ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கணும். ஆக்சுவலி ஸ்லைம் விளாண்டு தயவு செஞ்சு கை கழுவிடுங்க. வாய்ஸ் நிறைய பேர் கை கழுவாமல் நீங்கள் விளாட்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் வந்து நான் பார்த்ததில் வந்து நிறைய பேர் கை கழுவாமல் விளாட்றீங்க. அதாவது இங்கே பார்க்கல, நான் வந்து எங்கள் சைட்டில் இந்த சைட் குழந்தைங்க அதையாச்சும் விளாண்டாலும் அவங்கள பார்த்தா கை கழுவாமல் விளாடுவீங்க, விளாடுறாங்க. ஸோ அதனால் நீங்களுமே அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸ்லைம் விளாண்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு கை கழுவிடுங்க. ஓகேவா, இது வந்து நிறைய வந்து க்ரீன் கலர் தான் போட்டிருந்தேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அந்த வாட்டர் ஸ்லைம் மெயினாக க்ரீன் கலரில் தானே இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி வாட்டர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனி ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, அது சொல்லணும்னா க்ரீனி கலர் க்ரீன் கலர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வாட்டர் ஸ்லைம் மாதிரியுமே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்லைம் பற்றி சொன்னால் அவ்வளோதான் தெரியுது. ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு ஸ்லைம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லைமுமே நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து எப்படி இருக்குது தெரியல. இப்போ ஸோ அதையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு ஸ்லைம் எப்படி இருக்குன்னு ஒட்டுக்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைம் தான் அது. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி இது வந்து ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி துவை, அதாவது அழுக்கு துணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது. க்யூப்ஸாக இருக்கும் அடியில், அந்த இது க்யூபாக இருக்குனால அது அப்படியே க்யூபாக மாறிடுச்சு. ஸோ இது அப்படியே இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி மட் ஸ்லைம் மாதிரி இருக்குது, ஸ்மெல்லுமே நல்லா இல்லை. ஆக்சுவலி முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சமஸ்து கேவலமாக இருக்குது ஸ்மெல்லு. ஸோ மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதுக்கு மேலே ஸ்லைம் வீடியோஸ் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து இதுக்கு மேலே ஸ்லைம் செய்ய வேணும்னு இருக்கிறேன். ஓகேவா, என்ன ஒரு அரிசியம் நீங்களாம் நினைக்கிறீங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லைம் செஞ்சு செஞ்சு வந்து நிறையா இதுக்கு ஸ்லைம்க்கே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கிராஃப்டில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஸ்லைம் தேவையே இல்லாதது இப்போ. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் இருக்கிற ஸ்லைமில். ஓகேவா, ஸோ அதனால் ஸ்லைம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வருமானம் தெரியல. ஸோ இதில் சவுண்ட் எஃபெக்ட் எதுங்க செம்மையாக இருக்குது. சரி, வெளில வண்டியெலாம் போகிற மாதிரியே வேணுமோ தெரியல, சவுண்ட் எஃபெக்டே வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல்லு ஏதோ ஓகே, ரொம்ப அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் அடிக்குது அவ்வளோதான். ஸோ சவுண்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகேவா, ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ஷியர் ஸ்டேஃபிள்ட லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் ஷியர் ஸ்டேஃபிள்க்கு நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்லைமுமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஸ்லைம்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி ஸ்லைமுமே செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஸ்லைம் வீடியோஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து போடுறேன். ஓகேவா? நீங்கள் கமெண்ட்டில் கேட்கல அப்படின்னா நானும் போட மாட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பாய், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.